ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே கிரேசியான ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனை நம்ம குக் பண்ண போகிறோம். நார்மலாக குக் பண்ண போகிறது கிடையாதுங்க, ஃபயர் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ளவர் பாட், அதாவது தீபாவளிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளவர் பாட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் பாட்டோட அந்த நெருப்பு ஃபோர்ஸில் இந்த மீன் வந்து வேகுதா வேகலையா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட் ஸ்டார்ட் த நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கம்பியில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என் கையில் இருக்குது, அது வந்து ஒரு கம்பியில் நான் சொருகி வச்சுருக்கிறேன். நார்மலாக வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கிரில் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ரெண்டு கம்பி, இங்கிட்ட ரெண்டு கம்பி வந்து எனக்கு தரையில் ஊனி வச்சுருக்கேன். அண்ட் சென்டர் வந்து நம்மளோட மீனை வந்து கம்பியில் மாட்டி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு அடியில் புஸ்வானத்தை வச்சு நம்ம ஃபயர் பண்ணி இந்த ஃபிஷ் வந்து வேகுதா இல்லையா அப்படின்றதான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ஃப்ளவர் பாட். ஸோ இந்த மீனை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஜெயிண்ட் ஃப்ளவர் பாட் வாங்கிட்டு வந்திருக்கோம். 10 இருக்குது, பார்ப்போம். 10 வச்சு பார்க்கலாம், ஒவ்வொன்றா 10 வச்சு மீன் வந்து வேகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புசுவானம். ஓகே, ஸோ இன்றைக்கி மீன் வந்து சின்ன பின்னமாக போக போகுது, பார்ப்போம். ரெடி, ஒரே தீஞ்சு போன ஸ்மெல்லு. ஓ, லுக் அட் திஸ், வெந்திருக்கு இந்த இடம், நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த இடம். அங்கே போகிறேன், செத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு, சைடு வெந்திருக்காப்புல. அடுத்து என்ன ரெண்டு புஸ்வானத்தை வைப்பான், கண்டினியூவாக புஸ்வானத்தை வச்சு நம்ம வேக வச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஓ மை காட், நம்மளோட ஃபிஷ்ஷை பாருங்க, அடித்து ரெண்டு புசுவானை கண்டினியூ வச்சோம், அடித்து பிச்சு தேஞ்சிருச்சா, அப்படியே ஒரு லேயர் ஃப்ளஷ்ஷே காணும் அப்படியே. வேறு எப்படி இருக்குண்ணே, ஒன் சைடு வந்து ஓரளவுக்கு அடித்து கிழிச்சு எரிஞ்சிருச்சு சதையெல்லாம். இந்த சைடு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இல்லைனா இது மேலே இன்னொன்று ஒன்று வச்சு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ டோட்டல் ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இந்த ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த செதில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக வந்து காலியாயிருச்சு. இதுதான் செதில் ஏரியாஸ் அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் இதான் ரியல் ஃப்ளஷ், ஒரிஜினல் மேலே இருக்கக்கூடிய அந்த சதை சாஃப்டாக வந்து அதோட ஹீட்டில் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கிறது தெரியுது. இங்கே பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு வந்துருக்குறோம், சாப்பிட முடியாது ஆனால் இதை, ஆனால் வெந்திருக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபோர்ஸு ஃப்ளஷ்லாம் அடித்து கிழிச்சு எரிஞ்சிருச்சு அப்படியே. ஸோ மேலே ஒரு லேயர் மட்டும் வந்து வெந்திருக்கு, அது கீழே வேகலை. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவி விசர்ஸ் ஃப்ளவர் பாட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான கிளாஸு அந்த அலுமினியம் இதெல்லாம் கூட வந்து அடித்து ஓட்ட போடுது.
ஸோ அப்படி இருக்கிற ஃப்ளஷ்ஷை வந்து என்ன பண்ணோம், அதுக்கு தான் வந்து ஒரு மீனை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு ஃப்ளஷில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் ஈஸியாக வந்து தெரிச்சிடும் ஹீட்டில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பிளாஸ்டிக்லாம் ஹீட்டில் ஊறிக்கிறோம். ஸோ ஃப்ளஷ் என்னாகும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மீனை வாங்கி இந்த ஃப்ளவர் பாட்டை வச்சு நம்ம குக் பண்ணி பார்த்தோம். அண்ட் மேலே முட்டை லேயர் லேயர் மட்டும்தான் வெந்துச்சு, அவ்வளோதான், வந்து பெருசாக ஒன்றும் தெரியலை அப்படின்னா சொல்லணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரிலாம் வந்து கிறுக்குத்தனமாக நீங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படாதீங்க. ஜஸ்ட்டு பார்த்தோமா, லைக் பண்ணுவோம், அப்படியே ஷேர் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருங்க. ஜஸ்ட் சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ மட்டும் மறக்காமல் உங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களை மீண்டு பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சன்சிட்டி. பை பை.